இயக்குனர் மணிரத்னம் அவருடைய இயக்கத்தில் பிரம்மாண்டமாக ஏற்கனவே வெளிவந்திருந்த படம் தான் பொன்னியின் செல்வன். இந்த படத்தில் சியான் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமி அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளங்களை இந்த ஒரு படத்தில் இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இசைப்பியல் ஏஆர் ரகுமான் அவர் தான் இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு பாக வெளிவந்து கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே நல்ல ஒரு வசூலை வாரி குவிச்சிருந்துச்சு. இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. செகண்ட் பார்ட் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்த ஃபேன்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா வருகிற April 28 படம் ரிலீஸ் அப்படின்றத படத்தையும் ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு சர்ப்ரைஸ் அப்டேட்டை படத்தையும் வெளியிட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வன் 2 படத்துக்கான ட்ரெய்லரை வருகிற March 29 அதாவது அடுத்த வாரம் புதன்கிழமை ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த டைம் ட்ரெய்லர் அப்படின்றத படத்தையும் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதை நெக்ஸ்ட் வீக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெய்லர் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு மேலே இந்த ட்ரெய்லர் இருக்கும் அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு. ஸோ சரியாக சொல்லணும் அப்படின்னா பொன்னியின் செல்வன் 2 படத்துக்கான ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் 3 நிமிஷம் 25 செகண்ட் ரன் ஆகக்கூடிய மாதிரி இந்த படத்துக்கான ட்ரெய்லரை கட் பண்ணியிருக்காங்களாம். பார்க்கறதுக்கு எக்ஸ்பெக்டேஷனை நல்லாவே எதிர வைக்கிற அளவுக்கு ட்ரெய்லர் கட்டிங் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் இந்த ட்ரெய்லருக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு அப்படின்ற வரைக்கும் தகவல் நமக்கு தெரிய வந்திருக்கு. அதே போல் ட்ரெய்லர் ரிலீஸ் டைம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற சிம்பிளாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.